வணக்கம். நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் எஸ் பாபு. எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயி மோகன்குமார் அவர்கள் தோட்டத்திற்கு அருகில் கெமிக்கல் கதிர்வீச்சு தொழிற்சாலை நடைபெற்று வருகிறது. அந்த தொழிற்சாலையினால் அந்த விவசாயிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவர்கள் அச்சத்தில் உள்ளார்கள். அந்த தொழிற்சாலை அந்த இடத்துல ஆகாதுன்னு சொல்லி இரண்டாண்டு காலமாக நாங்கள் மனு எல்லா பக்கமும் கலெக்டர்கிட்ட, நம்மளுடைய எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ கூட்ட சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்குமே மனு கொடுத்துக்கிறோம். அந்த மனுவுக்கு உண்டான ஏற்பாடு இதுநாள் வரைக்கும் யாருமே செய்யலை. அந்த கதிர்வீச்சினால் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அந்த தோட்டத்தில் விளையிற காய்கறிகளை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. தேங்காய் இருக்குது, விவசாயத்தில் மாடு பண்டங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. ஆடு மாட்டுக்கெல்லாம் தீன் போட்டால் அந்த மாட்டை வாங்குறது, ஆட்டை வாங்குறது, பால் வாங்குறது இதெல்லாமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அந்த பாதிப்பான தொழிற்சாலை உடனடியாக வெளியேற்றுவோன்னு அப்படின்னாங்க. உள்ளூரில் பஞ்சாயத்து தீர்மானம் போட்டு அதுவுமே கேட்க மாட்டேங்கிறாப்புல. எல்லாத்தையும் மீறி இந்த விவசாயி போனால் கொலை மிரட்டல் வர்றாங்க. அந்த மணிகண்டனுங்கிற அட்டமைக்கு என்டிடி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வந்து மணிகண்டனுங்கிறவர் வந்து கொலை மிரட்டல் வர்றாங்க அந்த விவசாயி மேலே. முன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பக்கத்தில் அச்சத்தோடு ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் விவசாய சங்கத்திலேருந்து உள்ளே வந்துக்கிறோம். யாருமே எங்கள் விவசாயிக்கு பாதிப்பான மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம். இதை உடனடியாக தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுத்து அந்த கெமிக்கல் பேட்டரி அந்த கம்பெனியை வந்து இழுத்து சாத்தி வெளியேற்றோன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். என்ன விதமான பாதிப்பு வந்து உடனடியாக வராது. அந்த பக்கத்தில் இருக்கிறத இப்போ நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, ஸ்கேன் பண்ணால் நாங்கள் வந்து எங்கள் பகுதி விவசாயிக்கு சப்போர்ட்டாக வந்துருக்குறோங்க. அவங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேஷன் கம்பெனி. ரேடியேஷன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுக்க போகிறீங்க, நீங்கள் எக்ஸ்ரே எடுக்க போகையில் உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாலே நீங்கள் வந்து வெளியில் இருங்க, இதனால் வந்து பாதிப்பு அதிகமாகுது, உங்களுக்கு பாதிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மனுஷனை ஸ்கேன் பண்ணுறதே அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ஒரு மெட்டலில் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஒரு மெட்டலில் வந்து ப்ளோகோல் இருக்குதா, உள்ளே வந்து துளை இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுங்க. ஓகேங்களா? அது ஒரு மெட்டலையே வந்து துளை இருக்குதான்னு செக் பண்ணுறது வந்து பக்கத்தில் வந்து மனுஷன் குடியிருக்காங்க. அது வந்து மக்கள் குடியிருப்புக்கு தொலைவில் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து குடியிருப்பு பகுதிக்கு பக்கத்தில் இருக்குது, தோட்டம் இருக்குது. ஓகேங்களா? விவசாயிகளுக்கு பாதிக்குது, ஆடு மாடு பாதிக்குது. சரிங்களா? இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ரெண்டு மூணு தடவை வந்து மனு கொடுத்தாச்சுங்க. இதுக்கு வந்து இதுவரைக்கும் ஒன்று எந்த நடவடிக்கையும் இல்லை. திருப்பி வந்து நாங்கள் இன்றைக்கி மனு கொடுக்கலான்ட்டு எஸ்பி ஆஃபீஸ் வந்தாங்க. அவங்ககிட்ட கொடுத்தா இது வந்து எங்களுக்கு சார்ந்ததில்லை, நாங்கள் வந்து சட்ட ஒழுங்கு மட்டும்தான் பார்ப்போம், நீங்கள் வந்து ஆட்சியரை பாருங்கன்னு சொன்னாங்க. ஆட்சியர் பார்க்க வந்தால் ஆட்சியர் இல்லைங்க. நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து இவங்க இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறேங்க. ஒன்றா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் பண்ணலாமா, இல்லை அந்த கம்பெனி முன்னாடி போராட்டம் பண்ணலாமான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்கிறேங்க. உங்கள் பேர்? என் பேர் ஹரீஷ்குமாருங்க.